அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். இந்த வீடியோல 12th மார்க் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நடக்கல, அப்போ அதுதான் என்ன வழிமுறை சொல்லியிருக்காங்கன்னா, 10th ல 50% டாப் 3 சப்ஜெக்ட்ல இருந்தோம், பிளஸ் ஒன்ல 3 சப்ஜெக்ட் மார்க் 20%, பிளஸ் டூல இன்டர்னல் அண்ட் பிராக்டிக்கல் மார்க் 30% எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட், அது அவரோட ஃப்ரெண்டோட டாட்டர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல 98, இங்கிலீஷ்ல 96, மேத்ஸ்ல 97, சயின்ஸ்ல 99, சோசியல் சயின்ஸ்ல 99. இப்போ இந்த 10th மார்க்ல டாப் 3 சப்ஜெக்ட்ஸ் பாருங்க, 98, 99, 99, மூணு சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நல்ல மார்க் வாங்கின மார்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து 50 மார்க்கு கன்வெர்ட் பண்ணணும். மொத்தம் 300 மார்க் எழுதிருக்கீங்க நீங்க. அப்போ 300 மார்க் எவ்வளவு அப்படிங்கறத அப்போ 50 கன்வெர்ட் பண்ணும்போது 6 ஆல நீங்க டிவைட் பண்ணணும். இப்ப 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 49.33. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாத்துலயுமே 100 மார்க், மூணு சப்ஜெக்ட்ல 100 வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ 50 அவுட் ஆஃப் 50 கிடைக்கும். சோ இது 10th மார்க்குடைய நீங்க என்ன மார்க் வாங்கினீங்க, அப்போ அதுல உங்களுடைய சப்ஜெக்ட்ல பெஸ்ட் 3 சப்ஜெக்ட் ஆட் பண்ணுங்க, 6 ஆல டிவைட் பண்ணுங்க, அதை ஒரு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 11th மார்க்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த மார்க் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழுக்கு நீங்க 90 மார்க் எழுதிருப்பீங்க, இங்கிலீஷ்க்கு 90 மார்க் எழுதிருப்பீங்க, மேத்ஸ்க்கு 90 மார்க் எழுதிருப்பீங்க, பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில 70 மார்க், ஏன்னா பிராக்டிக்கல் 20 மார்க், ரிமைனிங் 10 மார்க் இன்டர்னல். அப்போ அந்த மார்க் லிஸ்ட்ல உங்களுக்கு தியரி காம்போனன்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்களா, அந்த காம்போனன்ட் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் தமிழ்ல 87 மார்க் வாங்கியிருக்காங்க, 90க்கு 87, 20 மார்க் எவ்வளவு, 19.33. இங்கிலீஷ்ல 90 மார்க், 74 மார்க் வாங்கியிருக்காங்க, அப்ப 20க்கு என்ன மார்க் வரும், இன்டு 20, 16.44. பிசிக்ஸ்ல பிராக்டிக்கல் மார்க் விட்டுருங்க, இன்டர்னல் மார்க் விட்டுருங்க, 70க்கு 58, அப்ப 20க்கு என்ன மார்க், 16.57. கெமிஸ்ட்ரி 70க்கு 65, 20க்கு எவ்வளவு மார்க், 18.6757. பயாலஜி 60 மார்க் வாங்கியிருக்காங்க, 70க்கு 60, அப்ப இன்டு 20, 17.14. சோ மேத்ஸ்ல 90க்கு 79, 20க்கு எவ்வளவு, 17.55. அப்ப இந்த மாதிரி 11th மார்க்க சப்ஜெக்ட் வைஸ் 20க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பிராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஸ்கூலுமே பிராக்டிக்கல் மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துறாங்க, பிராக்டிக்கல் நடத்தி கண்டிப்பா மார்க் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் 11th 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இந்த 30 மார்க் கன்ஃபார்மா வந்துடும், யாரும் குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இன்டர்னல் மார்க் 10 மார்க் கொடுத்துருவாங்க, பிராக்டிக்கல் சப்போஸ் இன்டர்னல் இல்லாத சப்ஜெக்ட் அப்படின்னா அது எல்லாமே இன்டர்னல் மார்க் பேசிஸ்ல வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்க்கு 10 மார்க் தான் இன்டர்னல் அப்படின்னா அதை இன்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. சோ பிராக்டிக்கல் இருந்தா பிராக்டிக்கல் பிளஸ் இன்டர்னல், பிராக்டிக்கல் இல்லைன்னா இன்டர்னல் மார்க் இஸ் மல்டிப்ளை பை 3 டைம்ஸ், அப்போ எல்லாத்துக்கும் 30 மார்க் வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 10th மார்க் இந்த பெஸ்ட் 3 சப்ஜெக்ட் உடைய 50 மார்க் கன்வர்ஷன் நம்ம இங்க ஆட் பண்றோம். இப்ப எவ்வளவு, 49.33. இந்த 49.33 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நமக்கு ஏட் ஆகும். சோ நீங்க வாங்கியிருக்க தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏட் ஆகும், 49.33 எல்லா. அதனால 10th மார்க்ல யார் நல்ல மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு இந்த டைம் ஒரு ஜாக்பாட் தான். சோ 10th ல விளையாட்டுத்தனமா இருந்திருந்தா நம்ம பிளஸ் டூல படிச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம். சோ 10th மார்க் அப்படியே 50 மார்க் கான்ட்ரிபியூஷன் பெஸ்ட் 3 சப்ஜெக்ட் ஆட் ஆகுது. இப்போ 20 மார்க் ஃப்ரம் த 11th ஸ்டாண்டர்ட் தியரி மார்க், பிராக்டிக்கல் இன்டர்னல் மார்க் ஆர் இன்டர்னல் மார்க் அலோன் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 50% ஆஃப் மார்க் ஃப்ரம் த 10th ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணுங்க, இந்த மூணு கால ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12th மார்க் கிடைச்சிடும். வரதும் மேத்தமெட்டிக்ஸ்ல 97 எடுத்துக்கிட்டாங்க
580 or 581 out of 600. அப்ப நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால நல்ல மார்க் வருதுன்னா நீங்க பாருங்க, டென்த்ல ஹையஸ்ட் மார்க் வச்சிருக்காங்க, அடுத்தது டுவெல்த்லயும் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க எல்லாத்துலயுமே. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்வர்ஸ்லயும் 20க்கு நல்ல மார்க் கிடைக்குது, இன்டர்னல் மார்க். சோ இது மாதிரி நீங்க உங்களுடைய டுவெல்த் மார்க்க கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ டென்த் மார்க் உடைய பெஸ்ட் த்ரீ சப்ஜெக்ட் உடைய மார்க் சிக்ஸ் ஆல் டிவைட் பண்ணுங்க. உங்களுடைய 11th மார்க்கினுடைய இண்டிவிஜுவல் தியரி சப்ஜெக்ட் மார்க்க 20க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அடுத்தது பிராக்டிக்கல் இன்டர்னல் மார்க் 30 மார்க் கொடுத்தேன். இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் கிடைக்கும். ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா டோட்டலா 11th மார்க் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, அப்படி வாய்ப்பு இல்லை, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. அப்போ இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன். அப்போ உங்க இதை பேஸ் பண்ணி என்ன மார்க் உத்தேசமாக வரலாம், எக்ஸ்பெக்டட் 12th மார்க், இதுலதான் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் மார்க் அந்த பாயிண்ட்ல கன்வர்ஷன் எடுக்கிறத பொறுத்து மாறலாம். அப்போ இந்த வச்சு நீங்க காலேஜ் என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி போலாம், மேனேஜ்மெண்ட் போட்டால போறதா, கவுன்சிலிங்ல வெயிட் பண்றதா, நல்ல காலேஜ் பிளான் பண்றதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்க் லிஸ்ட் வரக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு 30 டேஸ், ஜூலை 30 ஆயிடும். அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை பிளான் பண்ணிக்கிறது கண்டிப்பா இந்த மார்க் கால்குலேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.